கடந்த 26ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு கோயம்பேட்டில இருந்து நெல்லைக்கு ஒரு அரசு பேருந்து போயிருக்கு. பரனூர் டோல்கேட்ல பஸ் டிரைவர் நாராயணன் கிட்ட வடமாநில ஊழியர்கள் கட்டணம் கேட்க, பாஸ்கேட்ல ஏற்கனவே கட்டணம் கட்டிட்டேன்னு டிரைவர் பதிலளிச்சிருக்காரு. இதுதான் இருதரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த தகராறு மோதலா பிடிச்சிருக்கு. டிரைவர் கிட்ட எல்லை மீறி பேசி இருக்காங்க ஊழியர்கள். அப்போ கூட பஸ்ல இருந்த பயணிகள் இதை எச்சரிச்சு கண்டிச்சிருக்காங்க. ஆனாலும் வடமாநில ஊழியர்கள் சிலர் டிரைவரை தாக்கியதா தெரியுது. அவ்வளவுதான், கொந்தளிச்சு போயிருக்காங்க அரசு பஸ் ஊழியர்களும் மக்களும். எல்லோருமே சேர்ந்து டோல்கேட்டை அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து மிரண்டு போன ஊழியர்களோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. இதை பத்தி செங்கல்பட்டு போலீசார் வழக்கு பதிவு பண்ணி 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில டோல்கேட் சூறையாடப்பட்ட போது அங்க இருந்த 12 பூத்கள்ல ஆபீஸ்ல இருந்த 18 லட்சம் மாயமாகி இருக்கிறதா சுங்கச்சாவடி பொறுப்பாளர் விஜயாபாபு புகார் கொடுத்து இருக்காரு. இதன் பெயர்ல விசாரணை நடத்தவும் போலீசார் இறங்கி இருக்காங்க. டோல்கேட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவின் பதிவுகளை கொண்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல பணம் எடுத்துட்டு போற நபருடைய காட்சி பதிவாகி இருக்கு. டோல்கேட் ஆபீஸ்க்குள்ள முகத்தை மறைத்தபடி ஒரு இளைஞர் போறாரு. அங்கிருக்கிற கம்ப்யூட்டரை தூக்கி போட்டு உடைச்சிட்டு லாக்கர்ல இருந்த பணத்தை எடுக்கிறாரு. அதை தான் கொண்டு வந்த பையில வச்சு திணிச்சிட்டு கிளம்புறாரு. பணம் கொள்ளையடிக்கப்பட்டது போன்று நம்ப வைக்க அதுல இருந்த சில கட்டு பணத்தையும் அந்த ரூம்குள்ள இறைத்து சிதற விட்டு இருக்காரு. இது எல்லாமே அந்த சிசிடிவி காட்சியில பதிவாகி இருக்கு. இந்த காட்சியை பார்த்தா திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொள்ளை போன்றே தெரியுது. இல்லைனா பணம் இருக்கிற இடம் அந்த பரபரப்புல இந்த மர்ம நபருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அந்த டோல்கேட்ல வேலை பார்த்த நபராக கூட இருக்கலான்னு சந்தேகிக்கப்படுது. முகத்தை கர்ச்சீஃபால கட்டிட்டு வந்து கொள்ளையடிச்ச மர்ம நபர் யாருன்னு போலீசார் தேடிட்டு வராங்க. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.